என்னோட லவர் அடிச்சுக்கவே முடியாது லவ் குரு, என்னோட லவர் தான் தி பெஸ்ட்னு சொல்லலாம், ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம் லவ் குரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா ஒரு விஷயத்த அப்படியே பட்டியல் போட ஆரம்பிப்போம். அந்த ஒன்னு ரெண்டாகும் ரெண்டு நாளாகும், அதுக்கு பிறகு 100 வரைக்கும் கூட போகலாம். பட் ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு லக் இருக்குங்க, அவங்களுடைய லவர் கிட்ட எல்லாமே பாசிட்டிவா இருக்கும் ஒரே ஒரு விஷயத்த தவிர. அது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, ஆனா அந்த விஷயமும் பாசிட்டிவா மாறுச்சுன்னா டபுள் பாசிட்டிவ்னு சொல்லலாம். எஃப்எம் ஓடி இணைந்து இருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1 உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. உங்களுடைய லவர் கிட்ட அவ்வளோ 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 புகழ்ந்து சொல்லக்கூடிய குவாலிட்டிஸ் இருந்தாலும் ஏதாவது ஒரே ஒரு விஷயத்த அவங்க மாத்திக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? அந்த ஒரு விஷயம் என்ன லவ் குரு, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க போய் சொல்றீங்க. நீங்க முதல்ல இந்த மாதிரி சொல்லாம மாத்திக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா இங்க எல்லோருக்கிட்டையுமே ஒரு சின்ன நெகட்டிவ் இருக்கும், ஆனா நெகட்டிவ் எவ்வளவு இருக்குது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கணும். ஒரு சிலர்கிட்ட பாசிட்டிவ் நிறம இருக்கும், ஒரு சிலர்கிட்ட நெகட்டிவ் நிறம இருக்கும். சில நேரங்கள்ல அந்த நெகட்டிவ் எல்லாத்தையும் பாசிட்டிவா எப்படி மாத்துறதுன்னு நாம தான் உட்காந்து யோசிக்கணும். சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா மெதுவா உட்காந்து அனலைஸ் பண்ண போறோம். நம்முடைய லவர் கிட்ட இந்த ஒரே ஒரு விஷயம், இதை மட்டும் மாத்திக்கிட்டாங்கன்னா அவங்களை கையில பிடிக்கவே முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் என்ன? 4269991 இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா ரேடியோ சிட்டி லவ் குரு உங்களுடைய கால்ஸ் ரிசீவ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டேடியோ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. கோவத்துடைய உச்சகட்டம் என்ன நடந்திருக்குது? அடிச்சிட்டாங்க. அடிச்சிட்டாங்களா? அடி பலமோ பலமா இல்ல, லைட்டா தான் லைட்டா அடி வாங்கின மாதிரி தெரியலையே. வார்த்தையே வரமாட்டேங்குது, தொண்டைக்கு மேல வார்த்தை வெளியில வருவனாங்குது. பயம் அப்படியே தொண்டையில செக் போஸ்ட் போட்டு நிறுத்துதே வார்த்தை எல்லாத்தையும். அடி பலமா இருந்திருக்கோங்கிறது தெரியுது, பட் இப்போதைக்கு நீங்க ரேடியோல பேசுறத சப்போஸ் அவங்க கேட்டாங்கன்னா இன்னும் பலமா அடி விழுகுமே, என்ன பண்ண போறீங்க? அவங்க கேட்க முடியாது குரு. இப்போ ஏன் இப்ப கமெண்ட்ல பெண்களுக்கு கோபம் அப்படிங்கறது வந்து ஒரு அழகான குணம், அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். என்னது குணமா? ஐய, இவர் யாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாக்காதீங்க. உண்மைதாங்க, கோவம் கூட ஒரு குணம் தான். சோ அதை தாண்டி வேற ஏதாவது வித்தியாசம். எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1 நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. நம்ம கூட பேச ரஹீம் வந்திருக்காரு. இந்த ஒரே ஒரு விஷயத்த மாத்திக்கிட்டா என்னுடைய லவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? என்ன மாத்திக்கணும் உங்களுடைய லவர்? குரு அவங்க ரொம்ப கியூட், ஆனா பேசும்போது ரொம்ப அழகா இருக்கும். அந்த போன் பண்ணும்போது நான் வேலையில இருந்தா போன் அப்புறம் பண்ணுமா அப்படின்னா இல்ல நீங்க பேசுங்க பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. அவங்க காட்டுறது எங்க தாய்க்கு ஈக்குவலா இருக்குல்ல குரு. அவங்க மேல நிறைய அப்படி சொல்லும் போது கூட இல்ல நீ பரவாயில்ல வேலையில இருக்க வைடி அப்படின்னா கூட கேட்க மாட்டான். நீ பரவாயில்ல பேசுங்க, எனக்கு வேலையில நீங்க பேசுங்க அப்படிங்கிறா. தாய்க்கு மேலன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் அதுக்கு மேல ஏதாவது பேசுவேனா என்ன? அடிச்சு தூள் கிளப்புறீங்க, போங்க. 4269991 கால் பண்ணி இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மாத்திக்கிட்டா என் லவர் அடிச்சுக்கிறது உலகத்துல ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் என்ன? எதை நினைச்சு ஃபீல் பண்றீங்க? லவரை பத்தி எப்படி எப்படி எல்லாம் ஃபீல் பண்றீங்க? உங்களுடைய உணர்வுகளை ஷேர் பண்ணிக்க கால் பண்ணுங்க. 426-999-1 செவுத்துல கூட கை வைக்க கூடாதா? செவரு எந்த இடத்துல ரோட்ல நடந்து போனா கூட ஓரமா நடுவுல நடந்து போனோம் அப்படின்ற மாதிரி பாப்பாங்க. நடுவுல நடந்து போனா அங்க இருந்து வர காரு வேன்லாம் நம்ம மேல மோதி தூக்கிடாதா?
ஊருக்குள்ளார நிறைய பேர் இந்த முகமூடி எல்லாம் போட்டுக்கிட்டு ஏன் சுத்திட்டு இருக்காங்க எனக்கு இப்பதான் தெரியுது. காத்து வழியால அலர்ஜி ஆயிடுமா அப்படின்னா அந்த வெட்ட வெளியில மொட்டை வெயில வேலை பாக்குறவங்க எல்லாம் என்ன ஆகுறது? இனிவேங்க, அது காதல்ல அக்கறை தான் லவ் குரூப், பட் இருந்தாலும் கொஞ்சம் டார்ச்சரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு நம்ம நண்பர் சுரேஷ். இதே போல இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மாத்திக்கிட்டா என் லவ்வர் அடிச்சுக்கிறது ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் கூட வந்து சொல்லலாம், தப்பு கிடையாது. ஏதோ ஆண் நண்பர்களுக்கான நிகழ்ச்சி புலருது, டாபிக் புலருது அப்படின்னு சொல்லிட்டு பெண் தொழில் எல்லாம் ஒதுங்கி இருக்காதீங்க, உங்களுக்கும் இதுல இடம் இருக்குது. அண்ட் நீங்களே ஒரு சமாளிஃபிகேஷன் சொல்லிக்குவீங்க, லவ் குரு அவங்க தான் லவ் குரு இந்த குறையெல்லாம் சொல்லுவாங்க, நாங்க எவ்வளவு குறை இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் சொல்லி சமாளிக்கலாம் மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுடைய தண்டவாளம் வண்டவாளம் எல்லாம் தெரியும், தெரிஞ்சுதான் இங்க கடை விரிச்சு விட்டாரு. ஒரே ஒரு விஷயத்த மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும், அது ஒண்ணு நெகட்டிவ்லாம் கிடையாது, பட் இருந்தாலும் அதையும் பாசிட்டிவா மாத்திக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய விஷயம் என்ன, இதை பத்தி தான் நம்மளுடைய நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கோம். எஃப்எம் ஓடி இணைந்திருக்கீங்க, எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. நம்ம கூட பேசுறதுக்காக இப்ப மணி வந்திருக்காரு. மணி, உங்களுடைய லவர் எந்த ஒரே ஒரு விஷயத்த மாத்திக்கலாம்னு உங்களுக்கு தோணுது? நான் சொல்ற விஷயத்த கேட்டு அவங்க நடந்துகிட்டாலே போதும், அட்லீஸ்ட் நான் சொல்றத காது கொடுத்து கேட்டா கூட ஹாப்பி தான் நானு. ஓகே, அது அதுக்கப்புறம் அவங்க செய்யறாங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் லிசன் பண்ணா போதுங்கிறீங்க. லிசன் பண்ணிட்டு செய்ய அவன் சொல்றான், எதுக்காக சொல்லுவான், நமக்காக தான் சொல்லுவான், அது கிடையாது. அடியர் எப்படி சமாளிக்கிறது என்னவோ, பட் தெரியல, பட் நான் டெய்லி சொல்லுவேன் தலைக்கு கண்டினியூஸா குளிக்காதமா, கோல்டு வரும் சொல்லிட்டு கோவப்படாதீங்க, கொஞ்சமா தண்ணி குடிங்க, ஓவரா கோவப்படக்கூடாது. ஐயோ, நான் அவருக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஏற்கனவே அட்வைஸ் அட்வைஸ் கேட்டு மனுஷன் டென்ஷன்ல இருக்காரு, எப்படியும் அப்படி பண்ணலாம் இல்ல எப்படியும் அப்படி பண்ணலாம் அப்படிங்கிறாரு. பாதி போன கடிச்சு சாப்பிட்டுருப்பாரு நினைக்கிறேன், அந்த அளவு கோவத்துல இருக்காரு மிஸ்டர் மணி. இருந்தாலும் நியாயமான கோவம் தானே, என்ன சொன்னார் அவரு, ஏமா சைனஸ் இருக்குதே போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்துக்கோன்னு சொல்லிருக்காரு. பட் அதை பண்ணாம இப்ப அரியர் விழுந்ததுக்கு அப்புறம் நான் சைனஸ்னாலதான் ஒழுங்கா படிக்க முடியலன்னு சமாளிச்சிருக்காங்க பாருங்க, அவங்க எவ்வளவு பெரிய கில்லாடியா. இதுக்கு நடுவுல அவங்க என்ன நடந்தது, ஒரு மெசேஜ் இல்ல, ஒரு கால் இல்ல, சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா, அவளுக்கு மூணு நாளா உடம்பு சரியில்லை, ரெண்டு நாளா மாத்திரையே போடல இன்னைக்கு, நான் ஆபீஸ்ல புல் பிரஷர்ல தான் உட்கார்ந்து இருந்தேன், ரைடு எடுத்துட்டாரு. உங்களுடைய மைண்ட் ஃபுல்லா இதான் ஓடிட்டு இருந்தது இல்ல இன்னைக்கு ஃபுல்லா, எனக்கு என்னோட மேனேஜர் இன்னைக்கு ஃபுல் ரைடு வாங்கின நான் எவ்வளவு. என்னுடைய லவர் கிட்ட ஒரே ஒரு விஷயம் அவங்க மாத்திக்கிட்டாங்க, மாறும் இந்த ஒரு சின்னோண்டு ஒரு மாற்றத்தை நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன, இதை பத்தி தான் நம்மளுடைய ஷோல பேசிட்டு இருக்கோம். எஃப்எம் ஓடி இணைந்திருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சிட்டி. ஹரிணி, அவர் என்ன மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்க? அவருங்களா, அவரோட நேம் ஹரி. ஓகே, அவங்க மாத்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மத்த பொண்ணுங்க கிட்ட பேசுறதையும் கம்மி பண்ணா, மத்த பொண்ணுங்களை சைட் அடிக்கிறத கம்மி பண்ணா போதுங்க. இப்பதான் உண்மையாவே ஸ்டொமக் போனிங் ப்ராசஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன், இப்பதான் உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருது. மத்த பொண்ணுங்க கூட பேசிக்கிட்டே இருக்காரு, அதுவும் உங்களுடைய பார்வைக்கு தெரியற மாதிரி சைட் வேற அடிக்கிறாரு. என் கூட இருக்கும் போதே சைட் அடிக்கிறதுங்க பாரா. ஏங்க, அவர் சைட் அடிச்சாருனா அடுத்து உங்களுக்கு உள்ள ஃபைட் வந்துராதா? இல்லங்க, நானே அந்த பொண்ணு நல்லால வேற பொண்ணு பாருன்னு சொல்லுவேன். என்னங்க சொல்லுவீங்க? அந்த பொண்ணு நல்லால வேற பொண்ணு பாருன்னு சொல்லுவேன். எந்த ஏரியால இருந்துமா பேசிட்டு இருக்கீங்க? ஏன் சார் சும்மா சொல்லுங்களே. இல்ல, என்ன விஷயம் தெரிஞ்சு? பரவாயில்ல, சும்மா சொல்லுங்க, எந்த ஏரியான்னு தெரிஞ்சுக்கலாம். சென்னையில நாங்க
சரி ஓகே, நீங்க எந்த திசையில இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நாலா பக்கமும் கையெடுத்து கும்பிட்டு நீங்க இருக்கிற திசை அதுன்னு நினைச்சு விழுந்து கும்பிட்டு வேண்ட இப்படிப்பட்ட பொண்ணுங்க தாயா கிடைக்கணும், கிடைக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க பேசின போது பலருக்கும் ஏற்பட்ட அதே உணர்வு தான் எனக்கும் ஏற்பட்டது. புல்லரிக்குது புல்லரிக்குது. ஸ்டே டியூன், நீங்க கேட்க